அந்த காலத்துடைய முக்கியத்தை நாங்கள் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்னும் ரெண்டு மூன்று மாதங்களில் நம்முடைய பெயரை பயன்படுத்தி ஒரு அரசியலமைப்பு இலங்கைக்கு கொண்டு வர இருக்கின்றது. அந்த அரசியலமைப்பு கொண்டு வருவதற்கான ஒரே ஒரு காரணம், ஒரு கொடூர யுத்தத்தை நடத்தி பயங்கரவாதத்தை அழிப்பதாக கூறி ஒரு இனத்தையே அழித்து அந்த இனத்துக்கு, அந்த போராடி கொண்ட இனத்துக்கு ஒரு உரிய தீர்வை கொடுப்போம் என்ற வாக்குறுதி உலகத்துக்கு கொடுத்திருந்த ஒரு நிலையிலேதான் இன்றைக்கு இரகசியமாக இந்த அரசியலமைப்பு தயாரிக்கப்படுகின்றது. அந்த அரசியலமைப்பில் ஏனைய நாடுகளில் ஒரு புதிய அரசியலமைப்பு உருவாகுவதென்றால் அது மக்களோடு பேசி மக்களுடைய கருத்தை உள்வாங்கி மாத கணக்காக மட்டுமல்ல, ஏன் வருஷ கணக்காக அந்த மக்களுடைய அபிலாசைகளை முற்றமுள்ளாக பூர்த்தி செய்யக்கூடிய வகையிலே அந்த அரசியலமைப்புகள் உள்வாங்கப்படவில்லை. அரசியலமைப்பு என்பது வருமனே ஒவ்வொரு மாதமோ அல்லது ஒவ்வொரு கிழமையோ உருவாக்குகின்ற சட்டங்கள் அல்ல. ஒரு அரசியல் அமைப்பு என்பது அந்த நாட்டுடைய அனைத்து மக்களை மீட்டுக் கொள்ளக்கூடிய, சொந்தம் கொண்டாடக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனால் இன்றைக்கு 65 வருடங்களுக்கு மேலாக எத்தனையோ தியாகங்கள் செய்து ரத்தம் சிந்தி அழிஞ்சு போயிருக்கின்ற இந்த மக்களுக்கு நீதி கொடுக்கிறதாக கூறிக்கொண்டு கொண்டு வர இருக்கின்ற இந்த அரசியலமைப்பில் எங்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்பட போகின்றதா என்பது ஒரு மிக பெரிய கேள்விக்குறி. அது கேள்விக்குறியாக இருப்பதற்கு என்ன காரணம்? உண்மையிலே இந்த மக்களுடைய அபிலாசைகள் முற்றுமுள்ளாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை இருந்தால் ஏன் இந்த ரகசியம்? தமிழ் மக்கள் ஏற்கனவே நம்முடைய பேரவையுடைய தீர்மானங்கள் குறிப்பிட்டதை போல 65 வருடங்களுக்கு மேலாக நம்முடைய அரசியல் அபிலாசைகளை பற்றி நாம் மிக தெளிவாக கூறியிருக்கின்றோம். ஆனால் 2-3 மாதங்களில் கொண்டு வர இருக்கின்ற இந்த அரசியலமைப்பு தமிழ் மக்களுடைய அந்த காலம் காலமாக கூறியிருக்கின்ற அபிலாசைகளை பூர்த்தி செய்வதாக இருந்தால் சிங்கள மக்களுக்கு அந்த விளக்குகளை விளங்கப்படுத்தி இருக்க வேண்டும். அதுக்கு மாறாக இன்றைக்கு சிங்கள தலைவர்கள் தங்களுடைய சொந்த மக்களுக்கே கூறி கருகின்ற வாக்குறுதி என்னவென்றால் ஒரு ஒற்றையாட்சி தீர்வு மட்டும்தான் வழங்கப்படும். ஆகவே அந்த மிக முக்கியமான ஒரு பின்னணியில் தான் இன்றைக்கு இந்த பேரணி நடைபெற்றிருக்கின்றது. இந்த பேரணி ஒரு கொடூர யுத்தத்தை நடத்தி இந்த இனத்தை அழித்து இந்த இனம் அந்த அழிவுக்கு நீதி கேட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு நிலையிலே அவர்கள் நெட்டவர்கள் அந்த ஒரு இன அழிப்பு ஊடாக எங்களுடைய முதுகெலும்பை உடைத்து எங்களை அமைதியாக்கலாம் என்று. ஆனால் இந்த பேரணி ஊடாக நாம் ஒரு மிக தெளிவான செய்தியை கொடுத்திருக்கின்றோம். நம்முடைய அரசியல் அமைப்பில் எங்களுடைய அரசியல் அபிலாசைகளை பூர்த்தி செய்யாவிட்டால் இந்த பேரணி வளரும். இந்த பேரணி யாழ்ப்பாணத்தில் மட்டுமில்லை, தமிழ் தாயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்துக்கும் சென்று புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் தாயத்தில் வாழுகின்ற மக்களுடைய அதே சனித்தொகை வழியிலே வாழுகின்றவர்கள் அந்த பிரதேசங்களுக்கும் அந்த நாடுகளுக்கும் இந்த பேரணி போகும். அந்த செய்தியை நாங்கள் வெற்றிகரமாக கொடுத்திருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த எழுக தமிழ் பேரணி தமிழ் தேசத்துடைய எதிர்காலத்துடைய ஒரு பாரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சக்தியாக அமைந்துள்ளதை நீங்கள் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எதிர்காலத்தில் இந்த இனம் நீதியை கேட்டு வல்லவதென்றால் அல்லது இந்த இனம் தங்களுடைய காலம் காலமாக குறிப்பிட்ட அரசியல் அபிலாசைகளை அடைவதென்றால் வெறுமனே அரசியல் தலைவர்களில் நம்பி இருக்க முடியாது. இந்த இனம் வீதியில் இறங்க வேண்டும். இந்த இனம் தன்னுடைய பலத்தை நிச்சயம் இந்த இனம் வெற்றி பெறும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பை தந்தமைக்காக நன்றி கூறிவிடுகிறேன். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கு நன்றி கூறிக்கொள்கிறோம். அன்புக்குரிய தமிழ் மக்களே,